வணக்கம், வெல்கம் பேக் தன்னம்பிக்கையும் கணிதமும். உயர்ந்த மனிதர்கள் என்ற புது நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். தலைப்பு என்னவோ பழைய தலைப்பு தான், ஆனால் உயர்ந்த மனிதர்கள் என்றும் உயர்ந்த மனிதர்களே, உயர்ந்த மனிதர்கள் என்றும் புதியவர்களே. நான் பார்த்த உயர்ந்த மனிதர் அப்பா அம்மா வந்து எனக்காக நிறைய அவமானப்பட்டிருக்கிறாங்க. அந்த அவமானம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அப்ப அந்த ஸ்டேஜ்ல. அம்மா அப்பா அண்ணா எல்லாருமே எனக்கு வந்து இப்படி ஒரு குறைபாடு இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்து. கோயம்புத்தூர் அருகில் காலப்பட்டி என்ற கிராமத்தில் பிறந்த ரஞ்சித் என்ற இளைஞர், பிறக்கும் பொழுது கேட்கும் திறன் மற்றும் பேசும் திறன் இருக்கின்றதா இல்லையா என்று தெரியாமல் பிறந்த குழந்தை. என்னன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக குழந்தைகள் வந்து பிறக்கிற நேரம் கடவுள் வந்து என்ன செய்யறன்னு கேட்டால் எந்தவித குறைபாடுகளும் இல்லாமல் கொடுக்கணும்னு சொல்லி தான் எல்லா பெற்றோர்களும் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் வேண்டுவாங்க. ஸோ அதேமாதிரியே என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு கடவுள் கொடுத்தது நமக்குன்னு சொல்லக்கூடியது, பொதுவாக குழந்தைகள் பிறக்கிற நேரம் இரண்டு கைகள், இரண்டு கால்கள், இரண்டு கண்கள், இரண்டு காதுகள், நல்லா பேசக்கூடிய திறன், இது எல்லாத்தையுமே கடவுள் என்ன செஞ்சுருப்பாருன்னு கேட்டிங்கன்னா நமக்கு கொடுத்துருப்பார். இந்த குழந்தை வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 3 வயசுக்கு மேலே தான் என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா, பேச முடியாது, அதனுடைய கேட்கும் திறன் மிக குறைபாடு உள்ளதற்கு இருக்குது அப்படிங்கிறத யாருக்கு தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா அந்த பெற்றோர்களுக்கு தெரியுது. ஸோ ரஞ்சித் என்ற இளைஞர் இந்த குறைபாடுகளோடு பிறந்துட்டோம், ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, 10ஆம் வகுப்பில் நல்ல மதிப்பெண், 12ஆம் வகுப்பில் 1117 இந்த குறைபாடு உள்ள குழந்தைகள் எது விதத்தில் மாநிலத்திலேயே முதலிடம். பிஎஸ்டி கோயம்புத்தூர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கேம்பஸ் இன்டர்வியூ போகிறாங்க. இந்த குறைபாடை சொல்லி அவரை வந்து என்ன செய்கிறாங்கன்னா ரிஜெக்ட் பண்ணுறாங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிக்கிறாங்க. முடித்ததுக்கு அப்புறம் நிறைய கம்பெனிஸில் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாங்க. எல்லா இடத்துலையுமே ரிஜெக்டர் ரிஜெக்டர் ரிஜெக்டர். ஒரே காரணம், இவருடைய பேச்சுத்திறன் அண்டு இவருடைய காது கேளாத ஒரு குறைபாடு. இதை காரணம் சொல்லியே ஒவ்வொரு இடத்துலையும் அவர் ரிஜெக்ட் பண்ணுற நேரம் அவர் வந்து தன்னுடைய தன்னம்பிக்கையை விடலை. ஆனால் என்ன செஞ்சாங்கன்னா, நம்மளுடைய திறமையை வந்து ஒரு இடத்துல ப்ரூஃப் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக என்ன செஞ்சாங்கன்னு கேட்டிங்கன்னா, யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்காங்க. ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்காங்க. ப்ரிப்பேர் பண்ணி என்ன செய்கிறாங்கன்னா, மிகப்பெரிய ஒரு சாதனை, இந்திய அளவில் 750வது இடத்துல தமிழில் எழுதி ஐஏஎஸ் என்ன செய்கிறாங்கன்னா பாஸ் பண்ணுறாங்க. இவங்க இந்த சாதனையை படைக்கிறதுக்கு வந்து அவங்களுடைய முயற்சிகளுக்கு முழு ஒத்துழைப்பு தர்றது யாருன்னு கேட்டிங்கன்னா, ஒத்துழைப்புன்னு சொல்லக்கூடாது, அவங்க கூடையே இருந்து அவங்கள வந்து கொஞ்சம் கூட தன்னுடைய குழந்தை வந்து இந்த குறைபாடோடு இருக்குது அப்படின்னு சொல்லி மனசில் கொஞ்சம் கூட நினைக்காம, ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்க 1000 பேசியிருப்பாங்க, 1000 அவமானங்களை பார்த்துருப்பாங்க, அத்தனையும் மீறி என்னுடைய குழந்தை வந்து குறைபாடோடு இல்லை பிறந்த குழந்தையாக இருந்தாலும் அவன் வந்து வெற்றியடையவே பிறந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து முழு வெற்றியடைய வச்சது வந்து அவங்களுடைய பெற்றோர்கள் மட்டுமே, வேறு யாருமே என்ன செய்யணும் சொல்லவே முடியாது. ரஞ்சித்துடன் நான் வந்து ஸ்கூல் போர்த்து எடுத்திருந்தேன். ஆனால் 12th வந்து 1117 மார்க் எடுத்திருந்தேன் ஸ்கூல் வச்சு. அது மட்டும் இல்லாமல் கியருக்கும் பாட்டு கேட்டகரியில் ஸ்டேட் வச்சு நான் எடுத்திருந்தேன். சீஃப் மினிஸ்டர் வந்து கூப்பிட்டு அவார்டு கொடுத்துருக்காங்க. நான் வந்து 12th முடித்த பிறகு பிஹெச்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் வந்து பிஇ மெக்கானிக்கல் ஜாயின் பண்ணேன். நான் படிச்சுட்டு இருக்கும்போது கேம்பஸும் விடாம வேலைக்கு போய் இஜிட்டு லகர்லான்னு நான் நடத்திட்டு இருந்தேன். சியருங்கும் பாட்டு சொன்ன உடனே வேலை எடுக்கிறதுக்கு தயாராக இல்லை. நான் நேராக போய் எக்ஸ்பிளைன் பண்ணி எங்கிட்ட வந்து எல்லா குவாலிட்டிஸும் இருக்குது, நான் நல்லா வேலை செய்வேன் அப்படின்னு சொல்லி புரிய வச்சு கூட யாருமே நம்ப தயாராக இல்லை. அதுக்கப்புறம் தான் நான் யோசித்தேன், இந்த மாதிரி ஒரு தமிழ் கற்றுக்குள்ளே ஒரு உத்வேகம், அதாவது ஒரு மாற்றம் கொண்டு வரணும்னா இந்த மாதிரி ஒரு சிவில் தர்பிச்சு போனாத்தான் இந்த மாதிரி ஒரு மாற்றம் கொண்டு வர முடியும்னு. அதாவது நான் பிறந்து வளர்ந்து அது வந்து காலேஜ் முடிகிற வரைக்கும் ஃபுல்லாக என் அம்மா அப்பா கூடவே இருந்திருக்கிறேன். ஆனால் கம்ஃபர்ட் ஜோனை விட்டுட்டு சென்னைக்கு போகும்போது ஆரம்பத்தில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டி புரிஞ்சிச்சு. இல்லை இல்லை, நான் மட்டும் திறந்தேன். அப்போ என்னோட எய்ம் வந்து வாழ்க்கையில் ஒரு தாத்துக்குங்கிற ஒரு உத்வேகம் என் மனசுக்குள்ளே இருந்ததால் என்னோட டிஃபிகல்ட்டி வச்சு வந்து எதுவுமே அதுக்கு அம்மா எனக்கு தெரியல. தாத்துக்குங்கிற ஒரு வெறி மட்டும்தான் என் கண்ணு முன்னால் இருந்துச்சு. அதனால் என் தலைவுக்கு தூரம் வர முடிஞ்சிருக்கு.
ரஞ்சித் அவர்கள் வெற்றி பெறுவதற்கு அவர்களுடைய பெற்றோர்களின் வார்த்தைகள் அவர்களுடைய கண்ணீரின் மூலமாக இதோ. நம்ம வந்து கண்ணு தெரியலன்னா கண்ணாடி போடுறோம், காது கேட்கலைன்னா ஹியரிங் எய்டு போடுறோம். இது ஒன்றும் ஒரு பெரிய தப்பு இல்லை. இவனுக்கு காது கேட்காதுங்கிறது நான் எல்லாத்துக்கும் அப்பவே ஓப்பனாக சொல்லிட்டேங்க. இவனுக்கு காது கேட்காது, இவனுக்கு பேச மாட்டான். அப்போ நம்ம தான் வந்து ஒவ்வொரு வார்த்தைகளும் இவன் சொல்லி கொடுத்தா தான் தெரியுங்கிறத சொல்லி அப்போ நார்மலுக்கும் அப்போ தான் தெரியுங்க. இருந்தாலும் சிரிப்பாங்க, பரவாயில்ல சிரிச்சு சிரிச்சு போகிறாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான்னு சொல்லிட்டு எல்லா இடத்துக்கும் போய் சொல்லி கொடுப்பாங்க. அப்புறம் டெய்லியும் அன்னன்னைக்கு நடக்கிறத டைரி எழுதுவாங்க. டைரி எழுதும் போது அவனுக்கு வந்து அப்போ தான் அந்த வாக்கியமாக பேச முடிஞ்சுதுங்க. இல்லை அந்த வேற்றுமை உறவுகள் பேசுறது ரொம்ப கஷ்டம். எங்களுக்கு சேலஞ்ச் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 50 பேர் இருக்கிற இடத்துல கூட அந்த பையனை மட்டும்தான் நாங்கள் பார்த்து பேசுகிற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து அவன் நம்ம லிப்பை பேஸ் பண்ணி தான் வந்து அவனோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எல்லாமே எடுப்பான். ஸோ வந்து ஃபஸ்ட் ரோவில் கிளாஸில் போது ஃபஸ்ட் ரோவில் அவனுக்கு ஒரு சீட் அலாட் ஆகிடும். அது வந்து வேறு யாரும் உட்கார மாட்டாங்க, அவன் உட்கார வைப்பார். நோட்ஸ் வந்து நம்மளோட லிப் மூமெண்ட்டை வச்சு தான் அவர் வந்து நோட்ஸ் எடுப்பார். இவரை பொறுத்த வரைக்கும் காதும் கேட்காது, ஸோ வந்து பேசவும் முடியாது சரியா. ஸோ அப்போ அவருக்கு வந்து அவருக்கு வந்து எக்ஸாம்ஸில் வந்து ஸ்கிரைப் வைக்க முடியாது. ஏன்னா இவரால் பேச முடியாது, அதனால் ஸ்கிரைப் வச்சு எழுதுறதுக்கும் ஒரு பாசிபிலிட்டி கிடையாது. ஸோ அவர் வந்து அவரோட சொந்த முயற்சியில் மட்டும்தான் அதை பாஸ் பண்ணுறதுக்குள்ள சூழ்நிலை இருக்குது. அதனால் வந்து எங்களுக்கு கொஞ்சம் கிளாஸ் வந்து ஒரு ஒரு மணி நேரத்தில் எடுக்கக்கூடிய கிளாஸ் வந்து கொஞ்சம் கூட ஆகும், ஒரு 1.5 மணி நேரம் கூட ஆகும். அதுக்கு வந்து மற்ற மாணவர்களும் ஒத்துழைச்சாங்க. விருப்பப்படமாக தமிழ் லிட்ரேச்சர் எடுத்திருந்தார், தமிழ் இலக்கியத்தை. அது மட்டும் இல்லாமல் மொத்த ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பரையும் ஒரு தமிழில் எழுதினார். ஸோ அது வந்து எக்ஸ்ட்ரா சேலஞ்சு. நார்மலாகவே வந்து தமிழில் இப்போ நம்ம இங்கிலீஷில் சொல்லிக் கொடுப்போம், இங்கிலீஷில் திருத்துறது ஈஸியாக இருக்கும். இப்போ தமிழில் அவர் எழுதுகிறப்போ அதை கொஞ்சம் மொழி மாற்றம் பண்ணி திருத்துறது அந்த மாதிரி சில கடினமும் இருந்துச்சு. அவர் வந்து ஒரு 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 திறமையான ஒரு கமிட்டடான ஸ்டூடெண்ட், அது வந்து ரொம்ப முக்கியம். ஆட்டிடியூட் வைஸ் ரொம்ப நல்ல பையன். அதாவது நான் வந்து கிளாஸ் எடுக்கிறப்ப எனக்கு நிறைய புரிஞ்சிக்க முடியாதுங்கிறதுக்காக தான் அது இப்படி பிரச்சனை தரட் பண்ணேன். ஆனால் நடுவில் வந்து நிறைய கைட் அணிஞ்சு தேவைப்பட்டதாடா. நான் வந்து கோச்சிங் கிளாஸுக்கு போய் ஸ்டாஃப் கிட்ட என்னோட டிஃபிகல்ட்டிஸ் எல்லாம் சொல்லி புரிய வச்ச பறக்குது. அவங்க வந்து நிறைய கோஆப்ரேட் பண்ணாங்க. ஒரு காலையில் ஒரு 6 மணிக்கு லைப்ரரிக்கு போயிடுவேன், அப்புறம் நைட்டு 11 மணிக்கு தவி வீட்டுக்கு வருவேன். அவர் 12 மணி நேரம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பேன் நான். 7 மாதம் குழந்தையாக இருக்கும்போது நான் தான் கண்டுபிடிச்சேன் இவனுக்கு சரியாது. இப்போ ஒரு சத்தம் போட்டு கூப்பிடும்போது கை தட்டும் போது திரும்பி பார்க்கல. ஸோ அவனுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது, காது சரியாக வேலை செய்யலைங்கிறது எனக்கு டவுட் இருந்தது. அப்புறம் ஆஸ்பத்திரி போய் செக் பண்ணும்போது அதை கன்ஃபார்ம் பண்ணோம். சார், முதல்ல தன் குழந்தைக்கு இந்த குறை இருக்குங்க முதல்ல ஒத்துக்கணும். மனசார இந்த குழந்தைய என் குழந்தைக்கு காது கேட்காது, அந்த குழந்தைய நம்ம முன்னுக்கு கொண்டு வரணும்னா நம்ம தான் முழு ஸ்டெப் எடுத்து சொல்லி கொடுத்து முன்னேற்றுறதுக்கு நம்ம தான் முதல் காரணமாக இருக்கணும். அந்த மனப்பான்மை இருந்தாலே போதும், இப்போ குழந்தை பாதி வேலை முன்னேறிடுவாங்க. என் மனசுக்குள்ள ரொம்ப பிளாங்க் கதை இருந்துச்சு. நான் தரட்டாவேன், எனக்கு ஒன்றுமே புரியல. எனக்கு 2 நாள் ரொம்ப பதட்டமாக இருந்துச்சு, உடம்பு உள்ளவர் பதட்டமாக இருந்துச்சு. அப்புறம் அது ரிசல்ட் வந்த பிறகுதா என்னோட வாழ்க்கையில் நான் கத்தப்பட்டது எல்லாமே எனக்கு அப்போ 1 நொடியில் உடந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் வந்து எனக்கு தோணுச்சு. இப்போ ஸ்கூலில் ஃபோன் பண்ணாங்க, அவங்கெல்லாம் சொன்னாங்க இப்போ எங்கள் ஸ்கூலில் நாங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட படின்னு சொன்னால் என்ன என் பையன் படித்து நான் கலெக்டராக வர போகிறான்னு சொல்லி சொன்னாங்கங்க. ஆனால் இன்றைக்கி உங்கள் பையன் வந்து இந்தளவுக்கு சாதிச்சிருக்கிறான். எங் இது வந்து எல்லாத்தோட பேரண்ட்ஸ்க்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். பேரண்ட்ஸ்கிட்ட நீங்கள் வந்து பேசணும், நம்ம குழந்தைகளும் காது கேட்காத குழந்தைங்க சாதிக்க முடியுங்கிறத பேசணும். ஆனால் எல்லாருமே நினச்சிக்கிறாங்க பேரண்ட்ஸ் இவங்களால ஒன்றும் முடியாதுன்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பாக நம்ம வந்து பேரண்ட்ஸ் வந்து நல்லா சொல்லிக் கொடுத்தா இந்த குழந்தைனால இவங்க குழந்தைகள் சாதிக்கிறதுக்கு நிறைய இருக்குங்க. ஆனால் இது வந்து தமிழ்நாடு கொண்டாடப்பட வேண்டிய ஒரு வெற்றியாக தான் நான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னா, அது ரஞ்சித் வந்து மல்டிபிள் டிசபிலிட்டி அப்படிங்கிறப்ப இந்த மாதிரியான ஒரு களத்தில் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமில் தன்னிச்சையாக தனிப்பட்ட முறையில் போய் அதை எழுதி அதை பாஸ் பண்ணது வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி சார். நீங்களாம் இனி என்ன பாவம் செஞ்சியோ இந்த மாதிரி ஒரு குழந்தை பெற்றிருக்கிற அப்படின்னு சொல்லதை ஃபஸ்ட்டு ஆரம்பித்தாங்க. அப்போ எங்களுக்கு வந்து இவன் பேசாதும் இருக்கும்போது நம்ம ஊர் விட்டு இருந்து ஊர் வந்து இந்த கோயம்புத்தூரில் வந்து எங்களுக்கு யாருமே சொந்தங்கள் யாருமே இல்லைங்க. இவரும் ஈரோட்டில் இருப்பார், நானும் குழந்தையும் மட்டும் வரும்போது ரொம்ப சங்கடமாக இருக்கும். பஸ்ஸில் போகும்போது இவன் தனியாக எடுத்துகிட்டு போகும்போது இவன் உண்மை கொண்டு புரியாது, கத்திகிட்டே இருப்பான் பஸ்ஸில். எனக்கு யார் என்ன எல்லாரும் என்னம்மா இதை பண்ண அதை பண்ணும்பாங்க,
நம்மளுடைய குழந்தைகளுடைய குறை வந்து நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும். காது கேட்காத குழந்தைகள்னால வந்து சாதிக்க முடியும். பேரண்ட்ஸ் வந்து மோட்டிவேட் பண்ணிங்கன்னா இந்த குழந்தைகள் நார்மல் தான், இவங்களுக்கு வந்து என்ன ஒரே ஒரு குறைபாடு காது மட்டும்தான் கேட்காது. ஆனால் அந்த காது கேட்காத வந்து நீங்களும் இப்போ கவர்மெண்ட்டில் வந்து நிறைய ஃபெசிலிட்டிஸ் இப்போ வந்திருக்குது. காக்லியர் இம்ப்ளான்ட்லாம் ஆப்ரேஷன் ஃப்ரீயாக பண்ணுறாங்க. அதிலெல்லாம் கொண்டு விட்டு ஸ்பீச் தெரப்பி விட்டு பேச வச்சுட்டா கண்டிப்பா இவங்களும் சாதிக்க முடியும். இது வந்து ரஞ்சித் தான் ஒரு பெரிய எக்ஸாம்பிள். ரஞ்சித் தான் இப்ப இன்னைக்கு நடந்த ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நடக்கிறத பார்த்தவர்கள் பார்த்த அவங்களே வெட்டி தலை புனியணும். ஆனால் நாங்கள் ஒன்றும் தப்பு பண்ணல, இது நேச்சர். அதுக்கு நாம் என்ன பண்ண முடியும்? ஆனால் எங்களை அவமானப்படுத்தினதான். ஆனால் அதுக்கான கிரெடிட் இன்னைக்கு நேற்று கடவுள் கொடுத்துட்டாரு. நான் வந்து இப்பளவு தூரம் வந்திருக்கேன்னா அதுக்கு முக்கிய காரணம் வந்து எச்சுக்கு வச்சுருந்தா நான் வந்து தர்வீச்சுக்கு வரும்போது எச்சுக்கு வச்சுன்னு வந்து அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். ரெண்டாவதாக டிஃப்ரெண்ட் ஏற்பட்டுல வந்தேன் அவங்களுக்குள்ளே இருக்கிற குறை வந்து அவங்களுக்கு எல்லாமே தூர தடைய அமையக்கூடாது. அவங்க வந்து தன்னம்பிக்கையோட தமிழகத்தில் வந்து பேச்சு பண்ணணும். அந்த மாதிரி ஒரு தன்னம்பிக்கையான மாற்றுத்திறனாளிகள் எல்லாமே உருவாக்கணுங்கிறது என்னோட குறிக்கோள். ரஞ்சித் அவர்கள் வெற்றியடைய அவர்களுக்கு உறுதுணையாக இருந்த பெற்றோர்கள், ஆசிரியர்கள், நண்பர்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி மற்றும் வாழ்த்துக்கள். இதில் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.